தமிழ் பேசி தமிழால் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புடன் டிஎன்பிசி தேர்வுகால அட்டவணை விரைவில் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தைய ஆண்டான டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2020 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2021 வந்து பார்த்திங்கன்னா கரோனா பெருந்தொற்று காரணமாக ஒரு 7 எக்ஸாம் தான் நடத்த முடிஞ்சது. மொத்தம் 41 எக்ஸாம், 42 எக்ஸாமில் 34 தேர்வுகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்துன்னா குரூப் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை அலுவலர், ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜரான ஒரு 7 எக்ஸாம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 34 தேர்வுகளையும் எந்த வகையில் நடத்துறது அப்படிங்கிறதுக்கான திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஓகேங்களா? ஒரு 5 மாத காலத்தில் 34 தேர்வுகள் அப்படிங்கும்போது மாதத்துக்கு ஒரு 6 தேர்வுகள் வீதம் வந்து நடத்துறது சாத்தியக்கூறுகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட தேர்வுகள், ஸோ முக்கியமான தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கிறதுக்கு அவங்க வந்து பிரயத்தனப்படுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர், அதுக்கப்புறம் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த மாதத்திலே வந்து வெளியாகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் போன மாதத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் அதையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில அறிவிப்புகள், ஓகே, முக்கியமான தேர்வுகள், அதாவது எல்லா எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் முக்கியமான துறை தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வேகன்சி தேவைப்படுதோ அந்த தேர்வுகளை கண்டிப்பாக நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் படிக்காதவங்க இனிமேலாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்படிஷன், அதாவது போட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் பல்வேறு பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியுது, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்வுகளில் காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்ற தேர்வுகளை போல எண்ணி இதை வந்து அஜாக்கிரதையாக இருக்காதிங்க, நல்ல முறையில் வந்து தேர்வுக்கு வந்து தயாராகுங்க. ஸோ இது ஒரு வார்னிங் அலர்ட் மெசேஜாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்தே வந்து ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் இளவட்டம் விளாசம். நன்றி, வணக்கம்.